அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட்டு வட்டம் தமைந்தி ஆர்கானிஷ் நான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரும்பு விவசாயம் பார்க்குறேங்க கரும்பு விவசாயத்தில் இரண்டாம் பறிக்கையாக நிலத்தை தேர்வு செய்கிறோங்க இதில் பார்த்திங்கன்னா கரும்பு வெட்டிய பிறகு அந்த சோலையை வந்து நம்ம கொளுத்தக்கூடாதுங்க கூடாதுங்க சில பேர் வந்து தொண்ணூறு பசங்கள் விவசாயி பார்த்திங்கன்னா சோலை வந்து எரிய விட்டுறாங்க அப்படி எரிய விடும்போது என்ன பிரச்சனை நடக்குது பார்த்திங்கன்னா மண் வந்து எரியிக தன்மையாகுதுங்க அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகுது மண் ஆகுதுங்க மண்புழு ஃபுல்லாகவே இறந்து போயிடுங்க மண்ணில் நன்மை செய்யக்கூடிய உயிர்கள் ஃபுல்லாகவே டோட்டலாக அழிஞ்சு போயிடுங்க அதுக்கப்புறமே நம்ம மீண்டும் புதுப்பிக்கிறது நாட்கள் எடுங்க மண்ணே ஃபுல்லாக வந்து கெட்டு போன மாதிரி எரிஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க ஏன்னா சுட்ட மண் வந்து என்னையுமே வந்து பெரு பெரும் அளவுக்கு விவசாயத்தை கொடுக்காதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் சோலை வந்து அப்படியே விட்டுணுங்க அந்த சோளையை நீங்கள் அப்படியே விட்டுட்டு தண்ணி பாய்ச்சும் போது ஒரு தண்ணி ரெண்டு தண்ணியிலே பார்த்தீங்கன்னா அந்த சோலை முழுமையாக மக்கிடுங்க அந்த மக்கிட்டால் அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து களைகள் முளைக்காமல் இருக்குங்க நம்ம எவ்வளோ கூட சோலை அப்படி இருந்தால் நம்ம களைகளும் கொஞ்சம் கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும் கரும்பு நல்லா வேகமாக வளர்ந்து வந்துருங்க அதனால நம்ம வந்து சோலை வந்து மண்ணுக்கு உரமாகவும் இருக்கும் கலையை கட்டுப்படுறதும் செயல்படும் அனைவரும் இயற்கை வச்ச ஜீவம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்